ஹலோ, நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம வீட்டு மருத்துவ குறிப்பில் தயிரை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தயிர் எடுத்துக்கிறேன். இது வந்து காலையில் புற ஊற்றுற தயிர், ரெடியாக வச்சுக்குவோம். இன்னொன்று வந்து ஏற்கனவே ஃபுல்லாக துவைய வைக்கப்பட்ட தயிர், நல்லா சுவைஞ்சிடுச்சு, தயிராக மாறிடுச்சு, அது ஃப்ரிட்ஜில் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், பாலில் வந்து லாக்டோபெசிலஸ் அப்படிங்கிற கிருமி இருக்குது. இந்த லாக்டோபெசிலஸ் அப்படிங்கிற கிருமி வந்து இந்த தயிர் உண்டாக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிருமி வந்து ஃபெர்மெண்டேஷன் பண்ணுது. எப்படி மாவு புளிப்பாகுதோ அதே மாதிரி பாலில் இருக்கக்கூடிய லாக்டோபெசிலஸ் ஃபெர்மெண்டேஷன் மூலமாக வந்து லாக்டிக் ஆசிடாக மாறுது. அந்த லாக்டிக் ஆசிடாக மாறுறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு கெட்டியான ஒரு தயிர் கிடைக்குது. ஸோ இந்த தயிர் வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த தயிர் இப்போ யோகர்ட் அப்படின்னு மார்க்கெட்டில் விற்குது. இந்த தயிருக்கும் யோகர்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, தயிர் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த தயிரை வச்சு புற ஊற்றி பண்ணுறோம். ஸோ இப்போ ஏற்கனவே இருந்த இந்த தயிரில் எவ்வளவு கிருமிகள் இருக்குது, எவ்வளோ லாக்டோபெசிலஸ் கிருமிகள் இருக்குது, மற்ற கிருமிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது மாறி மாறி இருக்கும். இதே யோகர்ட் அப்படின்னு வைங்களேன், அது வந்து கமர்ஷியல் பிஸ்னஸ் பர்பஸில் வரக்கூடிய யோகர்ட்டில் வந்து கரெக்டாக இவ்வளோதான், இந்த பாக்டீரியா தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. அந்த குறிப்பிட்ட பாக்டீரியா மட்டுமே அந்த யோகர்ட்டில் இருக்கும். ஆனால் யோகர்ட்டில் ப்ரோட்டீன் அதிகம், இன்னமும் ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும், நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக இயற்கையான முறையில் புற ஊற்றி பலதரப்பட்ட பாக்டீரியாக்களை உள்ள செலுத்தி அதனால் உருவாகக்கூடிய இந்த தயிர் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெஸ்ட். ஆனால் ஒரு விஷயம், இப்போ நம்ம தயிரை புற ஊற்றிட்டோம், புற ஊற்றி கரெக்டாக 12 மணி நேரம், அந்த 12 மணி நேரம் ஆகும்போது அந்த 12 மணி நேரத்தில் பீக் ஆகும். அந்த லாக்டிக் ஆசிட் கரெக்டான அளவில் இருக்கும். நம்ம ஆரோக்கியத்துக்கு தேவையான அளவில் இருக்கக்கூடிய தயிருங்கிறது கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த 12 மணி நேரத்தில் கிடைக்கும். அதுக்கப்புறம் 12 மணி நேரத்துக்கு அப்புறம் தயிர் கெட ஆரம்பிக்கும், அந்த கிருமிகளோட கவுண்ட் குறைய ஆரம்பிக்கும். அதனால் தயிர் வந்து நம்ம புற ஊற்றணும் அப்படின்னா ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள யூஸ் பண்ணிட்டா அதை நம்மளுக்கு இதோட எல்லா ஆரோக்கிய பெனிஃபிட்ஸும் அப்படியே கிடைக்கும். தயிரை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு மில்க் அலர்ஜி, மில்க் பால் அலர்ஜி இருக்கும். அப்போ பால் அலர்ஜி இருக்கிறவங்க தயிர் சாப்பிடலாமானா கண்டிப்பாக அவங்க தயிர் சாப்பிட முடியாது. ஏன்னா மில்கில் இருக்கிற லாக்டோபெசிலஸ் தான் இங்கே வந்து, இங்கேயுமே லாக்டோபெசிலஸ் இருக்கும் தயிரில் அப்படிங்கிறதுனால பொதுவாக ஒத்துக்காது. மில்க் ஒத்துக்காதவங்களுக்கு தயிரும் ஒத்துக்காது. தயிருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ நான் ஒன்றுன்னா சொன்னாலும், பட் ஆங்கில மருத்துவத்தில் இதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு சொன்னாலும், ஆயுர்வேத மருத்துவத்தில் வந்து இதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்குறாங்க. அதாவது வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதுவும் இல்லாமல் நைட்டில் சாப்பிடக்கூடாது. தயிரை வந்து ஃப்ரூட்ஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட வேணாம் அப்படிங்கிறது, பழங்களோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது வந்து சில அலர்ஜிகள் உண்டாக்குறதுக்கு வழிவகை செய்யுது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சிக்கன் மட்டன் சாப்பிடும்போது கூட தயிர் சேர்த்துக்கக்கூடாது அப்படிங்கிற நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயுர்வேத மருத்துவம் படி வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து நெய் வந்து ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நான் ஏற்கனவே நெய் வீடியோலேயே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இது தயிரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட மெடிசின் படி ஒரு வே ஆஃப் திங்கிங். அதே மாதிரி ஆயுர்வேத மருத்துவத்தில் இன்னொரு விஷயம், இப்போ தயிர் யாருக்கு கொடுக்க வேணாம்னு சொல்கிறாங்கன்னா, சளி பிடிச்சவங்களுக்கு கொடுக்க வேண்டாம், ரொம்ப குண்டாக இருக்கவங்களுக்கு கொடுக்க வேணாம், ஏதான் தயிர் சாப்பிட்டா உடம்பு குண்டாகும். அப்புறம் ரத்த சம்பந்தமான நோய்கள், வீக்க அணுக்கள், இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் நோய்களில் வந்து தயிர் சாப்பிட வேணாங்கிறது அவங்களோட மெத்தடு. பட் நம்மளோட மெத்தட் படி இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இது வரைக்கும் கொண்டு வரல. ப்ளஸ் தயிரை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெயிட் கெயின் ஆகும், வெயிட் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறது ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்கிறதுனா, இங்கே ஆங்கில மருத்துவத்தில் இதுக்கு நேர ஆப்போசிட்டாக அலோபதிக் மருத்துவம் படி வெயிட் குறையிறதுக்கு தயிர் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஸ்கூல் ஆஃப் தாட்டு. ஸோ நான் ஏன் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பேசுகிறேங்கிறத கடைசியாக சொல்கிறேன். பட் அலோபதி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் தயிரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே அந்த நார்மல் தொற்று கிருமிகள், நார்மல் பாக்டீரியாக்கள். அது ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம உடம்புக்குள்ளார தேவையான ப்ரோபயாட்டிக், அதாவது நம்ம உணவு செரிமானம் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறது ஒரு ப்ரோபயாட்டிக்ங்கிற பாக்டீரியா, அது இந்த தயிரில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் ஒருத்தருக்கு டைரியா வந்துச்சு, டைரியா ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது, டைரியா ப்ராப்ளம்னால என்னாகும், குடல் ஃபுல்லாக காலி ஆகிடும், அதில் இருக்கக்கூடிய நல்ல கிருமிகளும் வெளியே போயிடும். அப்போ நல்ல கிருமிகள் வெளியே போகும்போது சாப்பிடும் உணவுகள் ஈஸியாக டைஜஷன் ஆகாது, வயிற்று வலி வரும். அதனால தான் எப்பவுமே டைரியா வந்ததுக்கப்புறம் டைரியா நின்றுடும். ஆனால் வயிற்று வலி சரியாகிறதுக்கு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன் வயிற்று வலி தொடர்ந்து இருக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கிருமிகள்லாம் இல்லை, நல்ல கிருமிகள்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த வயிற்று வலி தொடர்ந்து இருக்குது டைரியாக்கு அப்புறம். நாம் வந்து இந்த தயிரை அப்போ நம்ம சேர்த்துக்கும் போது இந்த கிருமிகளை திருப்பி நல்ல கிருமிகளை நம்ம குடலுக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறோம். அப்போ குடலுக்குள்ளே நார்மல் கிருமிகள் வந்து அது மல்டிப்ளை ஆகும்போது மறுபடியும் நம்மளுக்கு வயிற்று வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வயிற்றில் நார்மலாக இருக்கக்கூடிய கிருமிகளை உண்டாக்குறதுல தயிருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு.
அது மட்டும் இல்லாம தயிரில் இருக்கக்கூடிய ரெண்டாவது மிகப்பெரிய நன்மை என்னன்னா இதுல இருக்கக்கூடிய கால்சியம் சத்து பாலியும் கால்சியம் சத்து இருக்கு. அதே மாதிரி தயிரிலும் மிக அதிகமான கால்சியம் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கு. இந்த கால்சியம் சத்துக்களோட பயன் அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோ. ஸோ அதை நான் வந்து மேலே கார்டு அட்டாச் பண்ணுறேன். இந்த கார்டு வீடியோ பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்துக்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத குறித்து பேசியிருக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். இன்னொன்று வந்து ஆயுர்வேத மருத்துவத்தில் டெய்லி தயிர் சாப்பிட வேணாம், வீக்லி 2 times அல்லது 3 times சாப்பிட்டா போதும், அதுவும் மதியான நேரத்தில் மட்டுமே கொஞ்சமாக சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்களோட ஸ்கூல் ஆஃப் தாட். ஆனால் நம்மளதில் என்ன சொல்கிறோம்னா வந்து ரெகுலராக தயிர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஹாட்டாக காரமான ஒரு பொருள் சாப்பிடும்போது நம்ம இந்த தயிர் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த காரம் குறையிற மாதிரி நம்ம உடம்புலையும் நம்ம வயிற்றுலேயும் இந்த லாக்டிக் ஆசிட் இருக்கிற தயிர் வந்து அந்த பேலன்சிங் சமநிலை தன்மையை கொடுக்கிறதுக்கும் உணவு செரிமான ஆகிறதுக்கும் உடலோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் உதவுது தயிர் அப்படிங்கிறது அலோபதி மருத்துவத்தில் சொல்றது. இதோட கலோரி அளவுகள் என்ன, இதோட கலோரிகள் பால் மாதிரியே 80-90 கலோரி அப்படிங்கிற அளவுல, பிளஸ் இதுல ரிச்சான கால்சியம் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்னொரு விஷயம், வெயில் அதிகமா இருக்கு. வெயில் காலத்துல நம்ம ஊர்ல எல்லாம் தயிர் துவையறதுல பிரச்சனையே கிடையாது. ஆனால் சில சமயம் தயிர் துவையிறது வந்து குளிர்காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்போ குளிர்காலத்தில் தயிரை துவைய வைக்க என்னென்ன டிப்ஸ்னா, நம்ம வந்து புற போடுற அந்த 1 ஸ்பூன் தயிர் யூஸ் பண்ணுறோன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை 2 வாட்டி ஆற்றி கூட வைக்கலாம். வழக்கமாக வந்து பாலை சுட வச்சு அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம புற போடுவோம். ஆனால் குளிர்காலத்தில் வந்து நம்ம பாலை சூடு பண்ணி அதை ரொம்ப ஃபுல்லாக ஆற விட வேணாம். ஓரளவு பாதி ஆறும்போதே வந்து உடனடியாக புற போட்டுட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக துவையும். ஆனால் புற போட்டதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தை ஆட்டக்கூடாது, அப்படியே இருக்கணும். கான்ஸ்டன்டா இருந்தாதான் அது வந்து சீக்கிரம் துவையும். இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, மண் சட்டியில வச்சா, மண் சட்டி இருக்கு இல்லையா, அதுல நம்ம பாலை வந்து புற போட்டோம்னா சீக்கிரம் தயிராகும். இன்னொன்னு வந்து கிரீன் சில்லி பச்சை மிளகாய் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணோம்னா இன்னும் சீக்கிரம் துவையும். ஏன்னா பச்சை மிளகாயில வந்து சில ப்ரோபயோட்டிக் சில பாக்டீரியாக்கள் இருக்கிறது நிரூபணமாயிருக்கு. ஸோ இந்த பச்சை மிளகாயை யூஸ் பண்ணி அந்த சில்லியை யூஸ் பண்ணி பாலையே துவைய வைக்கிற ஒரு டெக்னிக்லாம் இருக்கு. அதுக்குள்ள நம்ம போக வரும்ல, பட் சீக்கிரம் துவையணும்னு நினைச்சோம்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் துவையும். ஸோ ஃபைனலாக தயிர் நம்மளோட எலும்புகளுக்கு நல்லது, நம்மளோட எதிர்ப்பு சக்திக்கு நல்லது, நம்ம இதயத்துக்கு நல்லது. அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்னால நம்ம இதயத்துக்கு கூட நல்லது. ஆனால் அதே சமயம் நான் ஆயுர்வேத மருத்துவத்தையும் அலோபதி மருத்துவத்திலையும் தயிருக்கு உண்டான அந்த பெனிஃபிட்ஸை மாற்றி மாற்றி ஏன் பேசினேன்னா, ஒவ்வொருத்தரோட பாடியும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். சில பேருக்கு தயிர் வந்து ஒத்துக்கும், நைட்டில் சாப்பிட்டாலும் ஒத்துக்கும், நல்ல உணவு செரிமான ஆகிறதுக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும், ஃபுல்னஸ் கிடைக்கும், நல்ல தூக்கமே வரும். ஆனால் சில பேருக்கு தயிர் சாப்பிட்டா ஒரு மாதிரி டைஜஷன் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா வந்து தயிர் பொதுவாக செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும், டைம் எடுத்துக்கும், ப்ளஸ் இதில் கூட இருக்கக்கூடிய புரத சத்து அதிகம். ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல்னஸ் கிடைக்குது. சில பேருக்கு அது ஒத்துக்காமையும் போகும், சில பேருக்கு ஒத்துக்கும். அதனால் வந்து 2 விதமான ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குங்கிறது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு தயிர் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றப்பில் நீங்கள் தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு நம்ம எடுக்க வேண்டிய தயிரோட அளவு அப்படிங்கிறது 3 போர்ஷன் அப்படிங்கிறாங்க. 3 போர்ஷன்னா 80×3 = 250, கிட்டத்தட்ட 1.5 கப்புக்கு மேலே ஒரு இது 1 கப்புனா இந்த 1 கப்பு அளவுக்கே கிட்டத்தட்ட 250 ml வரும். இந்த 250 ml அளவுக்கு தாராளமா தயிர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நார்மல் ரெக்கமெண்டேஷன். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அந்த மாதிரி, பட் உங்களுக்கு ஒத்துக்குதா இல்லையாங்கிறத பார்த்து அதுக்கேத்தாப்புல நீங்க உங்களோட தயிர் எடுத்துக்கிற முறையை அமைச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடலும் வெவ்வேற தனித்தனி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக தயிர் சாப்பிட்ற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே இந்த சீத்தாப்பழம் குறித்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த வீடியோட எண்டில் அதோட லிங்கை போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க நன்றி, வணக்கம். என்ன இப்போ நம்ம தயிர் புற ஊற்றணும்னா, ஆக்சுவலாக நம்ம புற போட்ட உடனே நம்ம வந்து இதை ஆட்டக்கூடாது, நகர்த்தக்கூடாது. வீட்டுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக எடுக்கிறதுனால நைஸாக வீடியோவுக்காக இதை எடுத்துட்டேன். எப்படி இந்த தயிர் வரப்போகுதுன்னு நாளைக்கு வீட்டில் என்ன திட்டு வாங்க போகிறதுன்னு தெரியல, பட் வீடியோக்குள்ளே நம்ம போயிடுவோம்.